ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் கிச்சன். உங்கள் தோழி பாரதி. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெள்ளைச்சோளம் அதை வச்சு பணியார் ஊற்றலாம், தோசை ஊற்றலாம், சூப்பராக இருக்கும். அது பாருங்கள் நம்ம எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்சுட்டு அரைச்சி பணியார் ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன் நான். இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோளம். சரிங்களா, நான் வந்து அன்றைக்கி வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. நான் இயற்கை அங்காடியில் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி, இங்கே பாருங்கள் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் வந்து 1 டம்ளர் 1/4 கிலோ மட்டும் போடுறேன் நான். இங்கே பாருங்கள், 1/4 கிலோ மட்டும் போட்டிருக்கேன். வெள்ளைச்சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது. இங்கே பாருங்கள் வெள்ளைச்சோளம், இதை வந்து 1 டம்ளர் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி. இது பார்த்திங்கன்னா இது வந்து 1 டம்ளர் போடணும்னா போடலாம், 1/2 டம்ளர் போட்டாலும் போடலாம், நம்ம சௌகரியம்தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தான் வச்சுருக்கேன். 1 டம்ளர் சோளம், 1 டம்ளர் அரிசி, ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மவும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதுக்கு உளுந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வெள்ளுளுந்து போட்டாலும் சரி, பொட்டுளுந்து கருப்பு உளுந்து போட்டாலும் சரி, எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 50 கிராம் பார்த்தீங்கன்னா பொட்டு உளுந்து போட்டோம்னா கிரைண்டரில் வந்து ஆட்ட முடியாது, அதனால் நீங்கள் வெள்ளை உளுந்தே போட்டு மிக்சிலேயே போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க ஊற வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வந்து சோளம் அரிசி அப்படியே ஊற வச்சோம் இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் சோளமும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம வந்து சுத்தம் கழுவிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை உளுந்து, இது வந்து 50 இருக்கும் போதும், சரியாக இருக்கும். பாருங்கள், இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், 1 ஸ்பூன் வெந்தயம் இதிலேயே போட்டுக்கலாம் நம்ம, அவ்வளோதான். இதை நம்ம வந்து தனியாக ஊற வச்சிடலாம். இப்போ வந்து இது ஊறிடுச்சு. இது வந்து 10 நிமிஷம் இல்லாட்டி மீறினா 15 நிமிஷம் அது மட்டும் ஊறினா போதும். இதை வந்து நம்ம போட்டு அவ்வளோதான், இதை நம்ம வந்து கழுவி 10 நிமிஷம் ஊறணும், 15 நிமிஷம் ஊறினா போதுங்க, சரியாக இருக்கும். இதை நம்ம கழுவி எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம கம்மியாக இருக்கிறனால நான் வந்து மிக்சியில் தான் போடுறேன். இது வந்து சோளம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், கலரே பார்த்தீங்கன்னா டபுள் கலராக இருக்கும். சோளம் உங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்காது, டபுள் கலரில் இருக்கும். இதை நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். வாங்க, இப்போ சோளமும் அரிசியும் ஊறிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நம்ம நல்லா கழுவிட்டு அரிசியும் சோளத்தையும் நல்லா கழுவிட்டேன். இப்போ இதில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். 2 தடவை ஆட்டினா கரெக்டாக இருக்கும், மிக்ஸி ஜார் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதாங்க. இது ஒரு தடவை ஆட்டி எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், 1 தடவை அரைச்சி நம்ம இந்த பாதத்தை மாற்றியாச்சு. இன்னொரு தடவை அரைக்க போகிறோம் நம்ம. இதையும் அரைச்சி ஊற்றிட்டு உளுந்தையும் அரைச்சி ஊற்றிடலாம் நம்ம. இதுவும் அரைச்சாச்சு, இப்போ இதுவும் அரைச்சாச்சு. இது பாருங்கள், இவருங்க இந்த மாதிரி இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இது இனி வந்து நம்ம இதில் மாற்றி ஊற்றிட்டு ஜாரை வந்து கழுவு கழுவிட்டு நம்ம வந்து உளுந்தை வந்து அரைச்சிடலாம். இதில் நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ரொம்ப குறுண உருணையம் இருக்க வேண்டாம், மீடியம் சைஸ் இருந்தால் போதும். பணியாரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். அடுத்து உளுந்தை வெந்தயம் ஊற போட்டோம் இல்லையா, அதையும் நம்ம அரைச்சி இது மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், அரைக்க போகிற உளுந்தை. ஓகேங்க, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சோளம் அரிசி அரைச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உளுந்தும் வெந்தயம் இதுவும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் உள்ளே ஊற்றிடலாம், உளுந்தும் இதை அரைச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு இதையும் உள்ளே போட்டுடலாம், போட்டு கலக்கிடலாம். கலக்கி இது அப்படியே வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா குளிச்சு போயிடும் மாவு. குளிச்சதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்சு தெரியும், நல்லாவே நல்லா கலந்துடுச்சு ரெண்டுமே. கலர் சேஞ்சு பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். சோளம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது மாவு. இது பாருங்கள், இந்த இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பணியாரத்துக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம வந்து இப்படியே வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம்.
கைப்படாமல் வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து காலையில் ஆட்டி வச்சுருக்கோம், சாயந்தரம் ஒரு 7:30 இப்போ நான் உங்களுக்கு வந்து பனியாரம் ஊற்றி காட்டுறேன் நான் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து மாவு வந்து நல்லா புளிக்கட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் கிச்சன், உங்கள் தோழி பாரதி. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு பனியாரம் ஊற்ற போகிறோம். இங்கே வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பனியாரம் எப்படி மாவு ஊற வைக்கிறதுன்னு சொல்லி, சோள பணியாரம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன் இப்படி செய்கிறதுன்னு. இப்போ அதுக்கு சைடிஷ் தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 4 காஷ்மீரி மிளகா, 4 நம்ம நார்மல் மிளகா போட்டிருக்கேன், 8 மிளகா போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், தக்காளி வந்து எல்லாமே 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், உப்பு அவ்வளோதாங்க. இதை மட்டும் வச்சு இன்றைக்கி சட்னி அரைக்கலாம். புளி, நடக்கலை, உளுந்து, கடலைப்பருப்பு எதுவும் வேண்டாம். தாளிக்கிறதுனா தாளிக்கலாம். இது கூட போட்டு வறுப்பாங்க இல்லையா, நடக்கும் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு வறுத்து சட்னி செய்வாங்களா, அது மாதிரி இல்லாமல் மிளகாய், வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டு நம்ம வந்து பணியாரத்துக்கு சட்னி அரைக்க போகிறோம். இது வந்து வணங்கட்டும், அடுத்து தக்காளியை போட்டுடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் மிளகாயும் வறுத்ததுக்கப்புறமா தக்காளியும் முதலே உள்ளே போட்டாச்சு. இதையும் நல்லா வறுத்தெடுக்கலாம். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா புகை வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவான சிம்ம அடுப்பில் வச்சு, சிம்மில் வச்சு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடுங்க. நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சட்னிக்கு வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுலேயே உப்பு முள்ளை போட்டுடலாம். போட்டாச்சு, அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சிடலாம். எல்லாம் வணங்கிடுச்சு. எதுவுமே கறியில் பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா எதுவுமே கரிஞ்சு போகாது, பார்த்துக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து சட்னி அரைச்சிடலாம். வாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு வந்து நாம் வந்து பாருங்கள், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு, புளிச்சிடுச்சு மாவு. இப்போ பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மல்லியும் வெங்காயமும் அறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து எண்ணெய் விட்டு கடுகு கலப்பரை போட்டு வணக்கி மாவில் கொட்டி பணியாரம் ஊற்றிடலாம். பட் நீங்கள் இது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, வெறும் மாவே வந்து பணியாரம் ஊற்றிடலாம். அதில் சோடா உப்பு அது இது எதுவுமே போட வேண்டாங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. சோடா உப்பெல்லாம் ரொம்ப ஹெல்த் இல்லாததுங்க. அதனால் இதுக்கு பாருங்கள், இது ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம வந்து எண்ணெய் விட்டு வணக்கிடலாம். வாங்க பாருங்கள், கடாயை வச்சு எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் காஞ்சி போச்சு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு போட்டுடலாம். அது வந்து பொரியட்டும். ரெண்டு சீரகமும் சேர்த்து போட்டுடலாம். கடுகு கடலைப்பருப்பு போட்டு நம்ம ரெண்டு சீரகமும் அதில் போட்டுடலாம். நம்ம அது வந்து பொரியட்டு நல்லா. பாருங்கள், வெங்காயம் வந்து நம்ம போட்டாச்சு, கடுகு கடலைப்பருப்பு புரிஞ்சதையும் வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்து வணங்கட்டும் நல்லா. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மல்லித்தலையும் உள்ளே போட்டுடலாம். சுத்தமாக எடுத்து நம்ம உள்ளே போட்டுடலாம். போட்டு சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு கலக்கு கலக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவுக்குள்ளே போட்டு கலக்கிட்டு நம்ம வந்து பணியாரம் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், சூடாக இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் பணியாரம் ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாவை ஆட்டி வச்சுருக்கேன், சோள மாவு, இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். வெங்காயத்துக்குள்ளே இப்போ நம்ம வந்து ஊற்றிடலாம். ஏன்னா இது வந்து மாவு நிறையா இருக்கிறதுனால வெங்காயம் இதுக்குள்ளேயே போட்டு கலக்குனீங்கன்னா மாவு வந்து வீணாக போயிடும் காலையிலத்துக்கு. அதனால் இப்போ நைட்டு கலவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணியாரம் வந்து வெங்காயம் வந்து போட்ட பணியாரது அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நைட்டு கலவாக. பாருங்கள், வெங்காயம் வந்து ஆறிடுச்சு. ஆறுனதில் நான் பாருங்கள் சோள மாவு ஆட்டி வச்சதை கலக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றிடல அதில்.
பாருங்கள் இது வந்து வெந்துருச்சு. நம்ம திருப்பிடலாம் பணியாரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். பணியாரம் சூப்பராக வருது வெடிச்சிருக்கிறதுக்கு. எல்லாமே நம்ம வந்து திருப்பி போட்டாச்சு. இது வந்து வேகட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள். நம்ம பாருங்கள் பணியாரம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்குறோம்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பணியாரம். சுட சுட ஆவி போகுது பாருங்கள். கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. இது வந்து சோளா பணியாரம் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம சட்னி அரைச்சோம் இல்லையா, சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சோளா பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் டிஸ்ம அழகாக வருது பாருங்கள் பணியாரம். இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு சோள பணியாரம். குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு கொடுங்க. தோசையை ஊற்றலாம், பணியாரம் ஊற்றலாம், சூப்பராக இருக்குங்க. அது நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க, அப்போ உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. பணியார் வந்து குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. சாயந்தரம் நேரம் ஸ்நாக்ஸாக கொடுங்க, நைட் டிஃபனாக கொடுங்க. இப்போ நான் வந்து நைட் டிஃபனுக்கு தான் பண்ணியிருக்கேன், தக்காளி சட்னி சோள பணியாரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.